பெங்களூரு குண்டுவெடிப்பை தொடர்ந்து தமிழகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த காவல்துறை உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் அன்பரசன்? ஆனந்தி, பெங்களூரு வெடிகுண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் கண்காணிக்க இப்போது உளவுத்துறை உஷார்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை இந்த உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக பெங்களூர் ஒயிட்ஃபீல்ட் சாலை பகுதியில் ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் நேற்று நடந்த குண்டுவெடிப்பின் எதிரொலி காரணமாக தற்போது இந்த உளவு பிரிவு உஷார்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. நேற்று ஒயிட்ஃபீல்ட் ராமேஸ்வரம் கஃபேவில் சரியாக 12:55 அளவில் சாப்பிட்ட பிறகு பிளேட்டுகளை வைக்கும் இடத்தில் திடீரென பயங்கர சத்தத்துடன் ஒரு மர்ம பொருள் வெடித்தது. இந்த விபத்தில் வந்து 9 நபர்கள் காயமடைந்து அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பெங்களூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த வேளையில் தற்போது இந்த வழக்கானது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கையில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் வந்து சந்தேகப்படும்படியான 4 நபர்களை பிடித்து தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் வந்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் இந்த பெங்களூர் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் கண்காணிக்க உளவு பிரிவு தற்போது உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று சந்தேகப்பட்டியலில் ஏற்கனவே உள்ள நபர்களின் நடமாட்டங்களை கண்டறிந்து அவர்களை கண்காணிக்கவும் தமிழக போலீசார் முடிவு செய்து அதன்படி விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி அன்பரசன்.